தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தூரப்பார்வை நிகழ்ச்சியில் இன்று நம்மோடு திரு மேஜர் மதன்குமார் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் தமிழ்ச்செல்வன், ஜெயஹிந்த். சார், இந்திய மற்றும் இலங்கை கடற்பரப்பில் சமீப காலமாக போதைப்பொருள் புழக்கம் நிறையவே இருக்குது. இந்திய மற்றும் இலங்கை கடற்படை வந்து நிறைய இந்த போதைப்பொருளை வந்து தடுத்திருக்காங்க, கண்காணித்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. பெரும்பான்மையாக இந்த போதைப்பொருள் கடத்தல் என்பது சீரூட் வழியாக தான் நடக்குது. ஏ சார், வந்து இவங்க லேண்ட் ரூட்டை சூஸ் பண்ணாமல் சீரூட்டை சூஸ் பண்ணுறாங்க. இந்த போதைப்பொருள் நெட்வொர்க்கை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கொஞ்சம் நீளமான பதிலாக இருக்கும் அதுக்கு. இந்த போதைப்பொருளோட பிறப்பிடம் அப்படின்றது ஆப்கானிஸ்தான். ஸோ ஓபியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பயிரிலிருந்து அதோட ரெண்டாவது அவுட் புட் எடுத்திங்கன்னா ஹெராயின் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்திலேயே ஒரு காஸ்ட்லியான ஒரு போதைப்பொருள் தான். ஸோ அது முழுக்க ஆப்கான் 70% வந்து உலகத்தில் வர ஹெராயினுக்கு அந்த ஓபியமுக்கு ஆப்கானிஸ்தான் தான் வந்து மூலப்பொருள். அங்கேருந்து தாலிபான்கள் மூலிமா அந்த போதைப்பொருள் வந்து விற்கப்படுது. ஸோ ரெண்டு ரூட் இருக்குது இதுக்கு. இது வரைக்கும் எடுத்திருந்த ரூட் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாலிபான்கள் அந்த பொருளை பாகிஸ்தானுக்கு கடத்தி அந்த ஆப்கான் பாகிஸ்தான் எல்லையை நம்ம பார்த்துருப்போம். அதிலிருந்து அந்த அவங்களோட க்ளோசஸ்ட் போர்ட்டான மக்ரான் கோஸ்ட்னு ஒரு இடம் இருக்குது பாகிஸ்தானில். பாகிஸ்தானில் ஏன்னா இவங்களுக்கு போர்ட் கிடையாது, கடல் எல்லை கிடையாது, ஒரு லேண்ட் லாக்டான ஒரு நாடு இது. அங்கேருந்து இது வந்து ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போகும். ஆப்பிரிக்க நாடுகள் காங்கோல் இந்த மாதிரி நாடுகளுக்கு போய் அப்புறம் அங்கேருந்து கைமாறி சவுத் ஆப்ரிக்கா அந்த மாதிரி நாடுகளுக்கு போய் அப்புறம் இதோட கன்சியூமரான அமெரிக்கா, யூரோப் இந்த மாதிரி நாடுகளுக்கு உள்ளே போகும். இப்போ இதே நீங்கள் கடல் எல்லைக்கு விட்டுட்டு நீங்கள் லேண்டு அப்படின்னு எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பார்டர் செக் போஸ்ட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் தடுப்பு. ஒரு ஒரு நாடும் வந்து இந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸாக கண்காணிப்பாங்க. இன்றைக்கி தேதிக்கு வந்து நீங்கள் கார்கோவில் கடத்துறதோ இல்லை வந்து நீங்கள் ஒரு விமானம் மூலமாக கடத்துறதோ ஒரு குவான்டிட்டி நீங்கள் கம்மியாக தான் கடத்த முடியும். கடல் ரூட் அப்படின்ற போது எல்லாமே பெரிய பெரிய கண்டெய்னர்கள் ஒரு ஆயிரக்கணக்கான டன்கள் பொருட்கள் மூவ் பண்ணும்போது இதில் ஈஸியாக கடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது ரூட் இப்போ இப்போ நமக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து அதாவது போதைப்பொருள் விற்கிறவங்க அந்த தாலிபான்கள் எடுத்து விற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு ஒரு கிலோ ஹெராயின் அப்படின்றது ஒரு 70 லட்சம் போல் அவங்க விற்பாங்க. இது பாகிஸ்தானுக்கு உள்ளே வந்தவங்கன்னா அதோட மதிப்பு வந்து 1-1.5 கோடி ஆகிடும். இப்போது பாகிஸ்தான்லேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவை எப்படியாவது குறி வைக்கணும் அப்படின்ற கண் எப்படியுமே பாகிஸ்தான்கிட்ட இருக்குது. இப்போ இந்தியாவுக்கு வந்து முதல்ல எப்படி வந்துட்டு இருந்துச்சுன்னா, பஞ்சாப் மூலயமா இந்த சின்ன சின்ன இதில் வந்து அவங்க பஞ்சாப் மூலயமா உள்ளே கொண்டு வந்தாங்க. பஞ்சாப் எந்த அளவுக்கு ஒரு போதைப்பொருள் அடிமையாக ஒரு டைமில் அது ஒரு தேசிய செய்தியாகவே இருந்துச்சு. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இந்த மாதிரி தடுப்பு படைகள்லாம் வந்து காவல் படைகள்லாம் ரொம்ப டைட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பஞ்சாப் மூலயமா வர முடியாது. இன்னொன்று வந்து நேபாள் மூலயமா ஸ்மகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ரூட்டே இப்போ அவங்களுக்கு ரொம்ப டஃப் ஆயிடுச்சு. அதே மாதிரி தரையில் நீங்கள் பெரிய லெவலில் கடத்திட முடியாது. ஸோ இப்போ இவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, லட்சத்தீவு அப்படின்னு சொல்லக்கூடிய லட்சத்தீப், லட்சத்தீப்பை தாண்டி அந்த மக்ரான் கோஸ்ட்லேருந்து இந்திய கடல் எல்லைக்குள்ளேயே வராமல் அப்படியே கீழ்ப்பக்கமாக போய் சர்வதேச கடல் எல்லையிலேயே போயிட்டு ஸ்ரீலங்காவுக்கு ஒரு 1200 கிலோமீட்டர் தொலைவில் இவங்க கப்பல் நிறுத்திடுவாங்க. இந்த கப்பல் பேர் இவங்க ஸ்லாங் அந்த கோட்வேர்டில் மதர் ஷிப் பண்ணுவாங்க, மதர் அப்படின்வாங்க, தாய் அப்படின்னு பேர். இப்போ ஸ்ரீலங்காவிலேருந்து இந்த ஆழ்கடலில் மீன் பிடிக்கிறதுக்காக போவாங்க. ஒரு 1 வாரம் 2 வாரம் 3 வாரம்லாம் கூட போவாங்க. இந்த கப்பல்கள் சின்ன கப்பல்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ் உள்ளே போய் சர்வதேச உள்ளே போய் அந்த இருக்கிற போதை மருந்தை, அந்த இருக்கிற கடத்தல் போதை மருந்தை ஒரு 4-5 பங்காக பிரித்து ஸ்ரீலங்காக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இப்போ ஸ்ரீலங்காவுக்கு உள்ளே வரும்போது இதோட மதிப்பு, அதாவது அங்கேருந்து கை ரிசீவ் பண்ணுறவங்களோட அன்னைக்கு அவங்க கையில் இருக்க மதிப்பு வந்து ஒரு 3 கோடி. ஒரு இடம் தாண்ட தாண்டா உங்களுக்கு வந்து ஒரு 50 லட்சத்துலேருந்து 1 கோடி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகே, கடத்தும் போது 70 லட்சம், பாகிஸ்தானுக்கு வந்தால் 1.5 கோடி. ஆமாம், அங்கே அடுத்து ஸ்ரீலங்கா வந்துருச்சுன்னா உங்களுக்கு 3 கோடி. ஓகே, இப்போ ஸ்ரீலங்கா ஒரு முக்கியமான கொழம்போ அப்படின்றது ஒரு முக்கியமான துறைமுகம். ஆமாம் சார், நிச்சயமாக. அங்கே இப்போ இதுக்கு முன்னாடி சிங்கப்பூர் ஒரு மாதிரி பயன்படுத்திட்டாங்க. இப்போ சிங்கப்பூர் கடந்த ஒரு 20 வருடங்களாக பார்த்தீங்கன்னா கடுமையான சட்டத்திட்டம் இருக்குது. சிங்கப்பூரில் உங்களுக்கு பெயிலே கூட கிடைக்காது, அப்படிப்பட்ட சட்டமான சட்டத்திட்டங்கள் இருக்குது. தாய்லாந்து போன்ற நாடுகளில் பரவலாக தடுத்து வச்சுருக்காங்க இப்போது. ஆனால் இப்போ இந்த ஸ்ரீலங்கா அப்படின்றது அவ்வளோ ஒரு செக்யூர்டான ஒரு போர்ட் அவங்களுக்கு கிடையாது. ஸோ இவங்க ஸ்ரீலங்காவுக்கு உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு விடுதலை புள்ளிகளுக்கு ஒரு காலத்தில் ஆயுதங்கள் கடத்தல் வந்து தமிழ்நாட்டிலேருந்து போயிட்டு இருந்துச்சு. டீசல் பெட்ரோல்லாம் சாதாரணமாக பார்த்துட்டு இருந்தோம். உணவுப் பொருட்கள்லாம் இங்கேருந்து போவோம். ஸோ அந்த ரூட் வந்து அவங்க கிட்ட இருக்குது. என்ன பிரச்சனை இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடல் எல்லை வந்து ஒரு நீங்கள் ராமேஸ்வரம் கோடியாக்கரை இந்த மாதிரி பகுதியிலேருந்து ஒரு 2.5 மணி நேரத்தில் ஸ்பீட் போட்டில் நீங்கள் ஸ்ரீலங்கா போயிடலாம். தலைமன்னார் இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் போயிடலாம். ஸோ முதல்ல நம்ம நாட்டு எல்லை, அப்புறம் சர்வதேச எல்லை, அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவோட எல்லை அப்படின்னு வரும். இந்த எல்லை வந்து மிச்ச நாடுகள் மாதிரி இல்லாமல் நம்ம நாட்டுக்கு வந்து ரொம்பவும் கிட்ட இருக்கும். அதனால தான் இந்த மீனவர்கள் சில டைம் தாண்டி போயிடுவாங்க. இந்த அடிக்கடி இந்த மீனவர் பிரச்சனை வரதுனால அப்படி தான் வரும். அதே மாதிரி ஒரு 1000கணக்கான
மீனவர்கள் அவங்க சைட்லேருந்தும் சரி ஸ்ரீலங்கா சைட்லேருந்தும் சரி நம்ம மீனவர்களும் சரி தொடர்ந்து கடலில் இறந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்கிறதுனாலையும் இடம் ரொம்ப அதாவது அந்த இடைவெளி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனாலையும் உங்களால் ஈஸியாக கடத்த முடியும். ஸோ கடத்தி ஏற்கனவே இருந்த ரூட்டை வச்சு இப்போ தமிழகத்துக்கும் கேரளத்துக்கும் கொண்டு வராங்க. இப்போது கடைசியாக ஒரு மாதம் முன்னாடி பிடிக்கும்போது ஒரு 600 kg ஹெராயின் 600 kg ஹெராயின் கிட்டத்தட்ட 2000 கோடி. அதுக்கப்புறம் தூத்துக்குடியில் வந்து ஒரு 150 பவுடர் டப்பாவில் இது பண்ணாங்க. அது பாம்பேயில் தூத்துக்குடி போர்ட்டில் ஒரு இது போர்ட்டுக்கு ஒரு 50 kilometer முன்னாடி ஒரு இதை பிடிச்சாங்க. ஓகே சார். இதுக்கப்புறம் விழிஞ்சம் சொல்லி ஒரு கேரளாவில் ஒரு போர்ட் இருக்கு, அங்கே ஒரு இடத்துல பிடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து கொச்சின் போர்ட்லேருந்து கொச்சியோட அந்த ஒரு 60 kilometer நாட்டுகள் மேல் நினைக்கிறேன் அங்கே ஒரு இதை பிடிச்சிருக்காங்க. பாம்பேயில் ஒரு இதை பிடிச்சிருக்காங்க. ஒரு 700-800 crore போதைப்பொருள் வந்து லட்சத்தீப்பில் பிடிச்சிருக்காங்க. இப்போ இங்கே ஒரு அலாமிங்கான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போதைப்பொருளோட கூட ஆயுதங்களும் வந்திருக்கு. ஓகே. ஸோ இந்த ஆயுதங்கள் போதைப்பொருள் உள்ளே வரும்போது, இப்போ தமிழ்நாடு கேரளாவுக்கு உள்ளே வரும்போது, இப்போ இந்த ஒரு உதாரணத்துக்கு இந்த 600 kg உள்ளே வருது அப்படின்னா, இந்த 600 kg பயன்படாதீங்க. அதாவது 600 kg இங்கே இருக்க மக்கள் கன்சியூம் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெராயின் அப்படின்ற 1 kilo நம்ம 3 crore சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அதில் 1 gram எடுத்து அதை வந்து ஒரு 5 liter தண்ணியில் டைல்யூட் பண்ணி அதை ஒரு 30-30 ml இன்ஜெக்ஷனாக போட்டு வைப்பாங்க. ஓ, இப்போ ஹெராயின்ங்கிறது பவுட்ரா இல்லாமல் இன்ஜெக்ஷனாக தமிழ்நாட்டு இன்ஜெக்ஷனும் வரும், அவங்க பவுடராகவும் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதை பேசிக்கலாக அந்த இன்ட்ராவீனஸ்ன்னு சொல்லுவாங்க, ஐவி அப்படின்னு சொல்லக்கூடியதுலேயும் அவங்க எடுப்பாங்க. ஓகே சார். ஸோ இந்த இவ்வளோ போதை பழக்கம் வந்து இங்கே கிடையாது, இங்கே விற்கவும் அவங்களால முடியாது. ஆனால் இந்த 1% அதை விற்றா கூட தமிழகத்தில் குறிப்பாக இளைஞர்கள், ஏன்னா இது வந்து ஒரு வழி பாதை, இதுலேருந்து மீண்டு வருதுன்றது சாத்தியமே கிடையாது. ரெண்டாவது, போதைப்பொருள் அடிமையாகிற இளைஞர்கள் எல்லாமே அந்த ஒரு தடைப்படும் போதோ இல்லை இதுபடும் போதோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு சமூகத்துக்கு ஒரு தேவையற்ற ஒரு சமூக விரோதிகளாக மாறிடுவாங்க. ஆமாம், நிச்சயமாக. அந்த பிரச்சனை வந்து இப்போ நம்ம பஞ்சாபில் கிளியராக பார்த்துருக்கோம். மீண்டு வந்திருக்காங்க. சில பேர் மீளாமையே போயிட்டாங்க. அது வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ அந்த ஆபத்து தமிழகத்துக்கு இருக்குது. ரெண்டாவது, இங்கே உள்ளே வந்து இப்போ தமிழ்நாட்டிலேருந்து இது வேறு இடத்துக்கு போகும். தமிழ்நாட்டிலேருந்து எங்கே சார் போக வாய்ப்பு இருக்குது? இது அடுத்தது ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு போகும். ஓகே. இங்கே வந்து சென்னை போர்ட் இந்த மாதிரி துறைமுகத்தில் பல 1000-கணக்கான கோடி எக்ஸ்போர்ட்டிங் நடக்கும்போது எதில் மிக்ஸ் ஆகி எப்படி இவங்க எடுத்துகிட்டு போவோன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி வெளியில் போவோம். மால்டீவ்ஸ் போவோம். மால்டீவ்ஸ்லேயும் வந்து கன்செப்ஷன் இருக்குது, ஓரளவுக்கு இருக்குது. அதே மாதிரி தாய்லாண்டை போகிற கப்பல்கள், இந்த பக்கம் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் போகிற இந்த மாதிரி கப்பல்கள்லாம் வந்து இது வெளில போவோம். ஸோ இவங்க திரும்ப கைமாற்றி விடும்போது இந்த 3 crore இருக்கிற பொருள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 crore ஆகிடும். ஓகே. ஸோ அந்த 1 crore பணம் வந்து இல்லீகல் மீன்ஸில், இந்த ஹவாலா முறைப்படியோ இல்லை வேறு சில நிறுவனங்கள் இங்கே போலியாக நடத்திக்கிட்டு அவங்க மூலயமா எங்களுக்கு பணம் கிடச்சிரும். இந்த பணம் வந்து ஒரு நிச்சயமாக ஒரு தீவிரவாதிகிட்ட தான் போய் சேரக்கூடிய இது இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ட்ரக்ஸ் சிண்டிகேட்டில் இப்போ இந்த போதைப்பொருளை மும்பையில் பிடிச்சது இந்திய கடற்படை. ஆமாம் சார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தடுத்து பிடிச்சது வந்து கடலோர காவல் படை. ஓகே. அதே மாதிரி இந்த மும்பையில் பிடிச்ச கேஸை, தமிழ்நாட்டில் பிடிச்ச கேஸை அவங்க வந்து டிஆர்ஐன்னு சொல்லக்கூடிய அமலாக்கத்துறையோட ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் பிரிவுக்கு மாற்றுறாங்க. ஸோ ஒன்று ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ், அதாவது உங்களுக்கு வரி கட்டாத பணம், கள்ளச்சந்தையில் இருக்க பணம் இங்கே உழவாடு, அது ஒன்று. ஓகே. இரண்டாவது, நார்கோட்டிக்ஸ் பீரோ கண்ட்ரோல் இது இருக்குது. தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் கடுமையான சட்டத்திட்டங்கள் இருக்குது. நீங்கள் 0.1 gram உங்கள் போதைப்பொருள் உங்கள் பாக்கெட்லேருந்து ஒரு காவல்துறை பிடிச்சாங்கன்னா உங்களுக்கு பெயிலே கிடைக்காது, அந்தளவுக்கு ஒரு டஃபஸ்டான ஒரு அஃபென்சிங் இருக்குது. இது தவிர வந்து தீவிரவாதிகள் தடுப்பு பிரிவு, என்ஐஏன்னு சொல்லக்கூடிய தேசிய புலனாய்வு அமைப்பு, இவங்க எல்லாருமே இதில் இன்வால்வ் ஆகி பார்க்குறாங்க. பார்க்கும்போது தான் இப்போ அந்த இது அந்த ஃபுல் டிசைன் தெரியுது. பாகிஸ்தான் மூலிமா அந்த மக்ரான் கோஸ்ட்லேருந்து அந்த இன்டர்செப்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இது தமிழ்நாட்டுக்குள்ளே டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியுது. தமிழ்நாடு ஏன் டார்கெட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம கடைசியாக பார்த்த ஒரு பெரிய வெடிகுண்டு ஒரு அப்படி ஒரு தாக்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை தாக்குதல், மும்பை ஒன்று, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். ஆமாம். அதுக்கப்புறம் கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தாங்க மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி. அந்த இயக்கங்கள்லாம் இன்றைக்கி வந்து ரொம்ப அடக்கத்தில் ஒரு அடக்கி வச்சு இல்லை ஒரு மாதிரி ஒரு டார்மெண்ட் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. ஆமாம். இப்போ இந்த அதே மாதிரி மாவோயிஸ்ட் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்தாங்க, இன்னைக்கு மாவோயிஸ்ட் கிடையாது, இன்னைக்கு விடுதலை புலிகளும் கிடையாது. ஸோ எந்த விதமான ஒரு இயக்கங்களுமே இங்கே கிடையாது, ஆக்டிவாக கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 15 வருஷத்துக்காக நம்ம சொல்லலாம். 2000 ஆரம்பிச்சு என்னதான் இதில் அரசியல் செஞ்சாலும் அதிமுக திமுக ரெண்டு பேருக்குமே நம்ம அந்த இதை கொடுக்கணும், ஓரளவுக்கு வந்து இதை மிச்ச மாநில மாதிரி இல்லாமல் கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க.
இப்போ இதை ரிவைவ் பண்ணுறதுக்கு பண உதவி அப்போ அதிகமாக தேவைப்படுது. ஓகே, இப்போ இந்த பணம் உள்ளே வரும்போது இதை ரிவைவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஓகே சார். ரெண்டாவது, கேரளாவில் ஏற்கனவே நம்ம அந்த அடிப்படை மதவாத சில இயக்கங்கள் ஆக்டிவாக தொடர்புடைய ஆட்கள்லாம் கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் பண உதவி அதிகமாக தேவைப்படும். ஸோ இந்த பணம் உள்ளே வரும்போது இதை நம்ம மாநிலத்துக்கு எதிராகவும் குறிப்பாக நம்ம நாட்டுக்கு எதிராகவும் இதை மாறி இது ஒரு பெரிய பிரச்சனையாக கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போது இதை தடுக்கிறதுக்கு இப்போ நம்ம இதை பிடிச்சது இவ்வளோ, இப்போ உள்ளே வந்தது எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வந்தது எல்லாத்தையுமே பிடிச்சிட்டோம்னா அது நம்ம அறுதிட்டு சொல்ல முடியாது. இப்போ வராமல் பிடி கையில் பிடிபடாமல் இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, இதில் இளைஞர்கள் உள்ளே மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா இது வந்து அவங்க மீட்டெடுக்கிறதுன்றது ஒரு வம்சமே நமக்கு வந்து இந்த மாதிரி மாற்றுப்பாதையில் போகக்கூடிய ஒரு இது இருக்குது. புரியுது சார். இதை வச்சு தான் வந்து பாகிஸ்தான் வந்து இப்போது இந்த இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் சைனாவோட ஆளுமையில் இன்றைக்கி அவங்க இருக்கிறதுனால, ரெண்டு பேருமே பாகிஸ்தான் சீனா ரெண்டு பேருமே நட்பு நாடுகளாக இருக்கிறதுனால, இந்த சீனா போக்குவரத்து கப்பல்கள்லையும் இதை அதிகபட்சமாக உபயோகப்படுத்திகிட்டு இருக்காங்க. சார், இப்போது இந்த ஓபியம், இந்த ஹெராயின் போன்ற போதைப் பொருட்களை வந்து தாலிபான்கள் தான் அதிகமாக உற்பத்தி பண்ணிட்டுருக்காங்க, கடத்தலையும் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ வந்து யூஎன்ஓ சொல்லியிருக்காங்க, ஆப்கானிஸ்தானை தாலிபான்கள் கைப்பற்றிய பிறகு ஏசியா முழுக்க இந்த போதை கலாச்சாரம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பயப்படுறாங்க. ஸோ இந்த ஹெராயின், இந்த ஓபியம் போன்ற போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவது தாலிபான்களா இல்லை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சில அமைப்புகளா சார்? பாகிஸ்தானில் உங்களை இதோட இதில் பார்த்தீங்கன்னா அவங்க லாங்குவேஜில் ஃபஸ்ட் புரோக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபஸ்ட் பையர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ தாலிபான்கள் பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற மக்கள் அந்த ஓபியம்ன்ற அந்த செடியை உற்பத்தி செஞ்சு, உதாரணத்துக்கு இந்தியாவில் வந்து ராஜஸ்தானில் பண்ணுறாங்க ஓபியம். ஓகே. ஆனால் அந்த ஓபியம் வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது, ஃபார் மெடிக்கல் பர்பஸ், மெடிக்கல் பர்பஸ்க்காக அது கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. ராஜஸ்தானில் இருக்க விவசாயிகள் எடுத்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இவ்வளோ ஓபியம் வரணும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. அந்த அரசு அதிகாரிகள் போய் மானிட்டர் பண்ணுவாங்க, வெளியில் யாரும் விற்க முடியாது, அந்தளவுக்கு வந்து சுற்றி வேலி போட்டு வச்சுருப்பாங்க. இப்படிப்பட்ட கட்டுப்பாடோடு நம்ம இருக்கோம். அதே அவங்க வந்து கட்டுப்பாடெல்லாம் எதுவுமே கிடையாது. அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, அங்கே இருக்கிற மக்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80% பேர் வந்து வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. ஸோ அந்த வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களும் அந்த தோட்டத்தில் போய் வேலை செஞ்சு இந்த ஓபியம் எடுத்துகிட்டு தாலிபான்களுக்கு ஒரு டேக்ஸ் கட்டுவாங்க அவங்க. ஓகே. டேக்ஸ் கட்டி பார்டர் கிட்ட எடுத்துகிட்டு வந்துருவாங்க. பார்டர் கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டு அடுத்தது பாகிஸ்தானோட ரேஞ்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அவங்களோட பாதுகாப்பு படை இருக்குது, அவங்களுக்கு ஒரு கட்டு இருக்குது. அதில் அவங்க லஞ்சம் வாங்கிட்டு உள்ள அனுப்புவோம். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ராணுவ பிரிவு, ஆமாம், ரேஞ்சர்ஸ், நம்ம பிஎஸ்எஃப் மாதிரி அவங்க ரேஞ்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே இது ஒரு ஐடென்டிஃபிகரான ஒரு இது. ஓகே சார். அந்த இடத்துக்கு போஸ்டிங் வேணும்னு கேட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. மிக முக்கியமான காரணம் வந்து இங்கே இந்த மாதிரி வர இந்த பணத்திற்காக இதுக்கப்புறம் இது பாகிஸ்தான் கிட்ட கைமாறிடும். பாகிஸ்தான் கிட்ட கைமாறும்போது தாலிபானோட ரோல் இதில் முடிஞ்சிருச்சு, ஆப்கானோட ரோல் முடிஞ்சிருச்சு. ஆப்கான் தாலிபான்கள் வந்து விளைவிக்கிறாங்க, கொடுக்குறாங்க, விற்கிறாங்க. இவங்களுக்கு பாகிஸ்தான் என்ன திரும்ப கொடுக்கும் அப்படின்னா ஆயுதங்களும் பணமும் கொடுத்துருவாங்க. உணவு, மருந்து, ஆயுதம், பணம், பணம் எல்லாமே டாலர்ஸில் வந்துடும். அதை வந்து இங்கே இருக்க பாகிஸ்தான் இருக்க ஏஜென்ட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே சார். இதுக்கப்புறம் இவங்க ஃபர்தராக எந்தெந்த நாட்டுக்கு கொண்டு போய் விற்கிறாங்களோ அந்தந்த நாட்டில் இருக்கிற ஒரு அந்த அந்த போதை கடத்தலில் இருக்க இன்வால்வ் இருக்க ஆளுங்கள்லாம் அவங்கக்குள்ள ஒரு ட்ரேட் பேசிக்குவாங்க. ஓகே சார். இது ஒரு பேரலல் எக்கனாமி. நீங்கள் அதாவது நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு அமெரிக்காவுக்கு நீங்கள் போய் ஒரு வேலை செய்கிறீங்க, ஒரு வேலையில் இருக்கீங்க, நீங்கள் இவ்வளோ டாலர் சம்பாதிப்பீங்க, இங்கே உங்கள் ஃபேமிலிக்குன்னு சொல்லி நீங்கள் அனுப்புவீங்க, எல்லாமே வந்து நீங்கள் ஆன்லைன் அனுப்புவீங்க. அதே மாதிரி இது கீழே வந்து இன்னொரு பேரலில் ஒரு இது இருக்குது. ஸோ தாலிபான்களுக்கு வந்து அது யார் கன்சியூம் பண்ண போகிறாங்கன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஓகே. இவ்விதம் வாங்கிடுவாங்க. வாங்கும்போது பாகிஸ்தான், அதாவது நீங்கள் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஈரான், ஆப்கானிஸ்தான் எல்லையில் ஒரு பக்கம் ஈரான், கடுமையான சட்டத்திட்டம் உள்ள நாடு. அங்கே வந்து போதைப் பொருள்ன்றது வந்து அது மீறி பண்ணோம்னா அது இதுதான் அப்படின்ற மாதிரி போகும். ஓகே சார். மிச்ச நாடுகள் எல்லாமே ஓரளவுக்கு லாக்டவுன் தான் இருக்குது. ஒரே ஒரு வீக் பாயிண்ட் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று தஜகிஸ்தான் நில வழியாக போகிற ரூட்டு, பட் அதே போலாம் லாக் பண்ணிட்டாங்க. யூரோப்பில் அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது. மெயினாக அவங்களுக்கு வந்து அந்த மக்ரான் கோஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாகிஸ்தானோட துறைமுக பகுதி, அதை தான் இவங்க டார்கெட் பண்ணி அதில் எடுத்துகிட்டு வராங்க. இந்த போதைப் பொருள் இப்போ பொதுவாக இந்த கடத்தல் எப்படி நடக்குது, இந்த போதைப் பொருள்லாம் எப்படி கடத்துறாங்கன்னு அயன் படம் வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப பரிச்சயமான படம். எப்படி கடத்துறாங்கிறத வந்து வெட்ட வெளிச்சமாக காட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம மும்பையில் கூட பவுடர் டப்பாவில் வந்து ஹெராயின் அதை கேள்விப்பட்டிருக்கோம். எப்படியெல்லாம் போதைப் பொருள் கடத்தல் நடைபெறுது, என்ன மாதிரியான டாக்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கடத்துறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவது இவங்க இது ஒரு ட்ரக்ஸ் சிண்டிகேட்னு சொல்லுவாங்க. இதில் யார் யார் இன்வால்வ் ஆகிருக்காங்க, இவங்களே டபுள் ஏஜென்ட் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஒரு ஒரு நாட்டுக்கிட்டையும் கவுண்டர் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிட் இருக்குது. நம்மளோட உளவாளியே அதுக்குள்ள ஒருத்தர் இருப்பார், இன்வால்வ் ஆகியிருப்பார். அவர் வந்து நம்மகிட்ட காசு வாங்கிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் நம்மகிட்ட கொடுப்பாரு. ஸோ இந்த ட்ரக்கில் யார் யார் மூவ் பண்ணுறாங்க, என்ன மூவ் பண்ணுறாங்கன்றது உளவுத்துறைக்கும் தெரியும், காவல்துறைக்கும் ஒரு அளவுக்கு தெரியும். இதில் புதுசாக யாராக வரும்போது தான் இது சொல்லுவோம் ஒரு பிரச்சனை வருவாங்க. காவல்துறைக்கு உடனே தெரியாது.
இப்போ அவங்க ஸ்மார்ட்டாக என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் கொரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒருத்தரை ஒரே ஒரு தடவை தான் பயன்படுத்துவாங்க இந்த போதைப்பொருள் கடத்தலுக்கு. ஆமாம். ஸோ அவர் அதுக்கப்புறம் காணாமல் போயிடுவார். ஓகே, அவர் அந்த இதுக்கு திரும்ப வர மாட்டார். இப்போ அதுக்கு ஒரு ஒரு அஞ்சாறு தடவை பண்ணும்போது தான் அதை பற்றியான நம்ம உலகம் நமக்கு துப்பெல்லாம் கிடச்சி அந்த 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 ஒரு தகவலை வச்சு இந்த ஒரு ஆள் தான் அப்படின்றத நம்ம ட்ராக் பண்ண முடியும். இப்போ ஒரு ஒருத்தர் அப்படி வந்துட்டு போகும்போது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. மும்பையில் வந்து நவசிவா போர்ட் குறிப்பாக எடுத்திங்கன்னா, இந்தியாவோட ஒரு 60% கப்பல் போக்குவரத்து அந்த போர்ட்டில் தான் இருக்குது. ஓகே, உள்ளேயே ஒரு பெரிய கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் பொதுவாக ஏதோ ஒரு விஷயத்தை இம்போர்ட் பண்ணுறீங்க, உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஒரு ஐஸ்கிரீம் இம்போர்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஏதோ ஒரு நாட்டிலேருந்து ஒரு ஐஸ்கிரீம் இம்போர்ட் பண்ணுறீங்க, துபாயிலேருந்து ஏதோ ஒரு ஃபேமஸ் ப்ராண்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ணி விற்கிறீங்க. ஸோ உங்களோட அந்த டாக்குமெண்டேஷன் இருக்கும், எந்த நாட்டிலேருந்து வாங்குறீங்க, என்ன வாங்குறீங்க, அதோட பில் எவ்வளோ, எத்தனை கிலோ வருது, எந்த கப்பலில் வருதுன்னு எல்லாமே வரும். ஸோ அதெல்லாம் வந்த பிறத்துக்கு அந்த துறைமுகத்தில் இறங்கும்போது அந்த இருக்கிற அந்த கஸ்டம்ஸ் அதிகாரி வந்து, நீங்கள் 100 ரூபா அப்படின்னு போட்டிருக்கீங்க ஐஸ்கிரீம்னு, உதாரணத்துக்கு ஐஸ்கிரீம் வந்து 28% இம்போர்ட் டியூட்டி எதுவும் இருக்குன்னு வச்சுங்க. அவரோட பார்க்குறது நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் டியூட்டி ஏமாத்துறீங்களா இல்லையன்றதை அவர் பார்ப்பார். ஆமாம், கஸ்டம்ஸ்க்காக தான் வேலை, கஸ்டம்ஸ்க்காக தான் வேலை. இப்போது இந்த ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ், நார்கோட்டிக்ஸ் இவங்களுக்கு சில தகவல் வரும். அப்போ என்ன சொல்லுவாங்க, இந்த குறிப்பிட்ட நிறுவனம் இம்போர்ட் பண்ணக்கூடிய இந்த ஐஸ்கிரீமை செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வரைக்கும் கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணுற வரைக்கும் நீங்கள் கண்டெய்னர் கிட்டேயும் போக முடியாது, நீங்கள் உங்களோட பொருளை நீங்கள் இம்போர்ட் பண்ணுற பொருள் நீங்கள் பார்க்கவும் முடியாது. அதை கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணி அதை டியூட்டி நீங்கள் வந்து ஆன்லைனில் கட்டி அதுக்கு உண்டான இதெல்லாம் பண்ண முடியும் தான் நீங்கள் எடுக்க முடியும், வெளியில் எடுக்க முடியும். அதுக்கு முன்னாடியே கஸ்டம்ஸ் போய் பிரித்து பார்ப்பாங்க. ஓகே, இது எல்லாமே அத்தனை கண்டெய்னரையும் நீங்கள் பிரித்து பார்க்க முடியுமோ அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது வந்து உங்களுக்கு கூடி ஏற்கனவே ஸ்லோவாகிட்டு இருக்கு அந்த டிராஃபிக்கு, அது வந்து பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, குறிப்பிட்ட சில நாடுகள்லேருந்து வருது, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், தாய்லாந்து, இப்போ இந்த மாதிரி போதை இருக்கிற இந்த இன்வால்வ் ஆன நாடுகள்லேருந்து வரும்போது அதை கொஞ்சம் அதிகமாக செக் பண்ணுவாங்க. ஓகே சார். ஒரு ஃப்ரெண்ட்லி நேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சில நாடுகளுக்கெல்லாம் வரும்போது செக் பண்ண மாட்டாங்க. இந்த ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் என்ன இந்த மாதிரி தகவல்கள்லாம் வரும். ஸோ அவங்கக்கிட்ட வரும்போது அந்த இல்லை வேறு நாடுகள் கூட நமக்கு துப்பு கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு டென்மார்க்லேருந்து கூட சில டைம் வரும், இந்த இடத்துல உங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு. அவங்க எங்கேயாவது ஒரு கப்பலை மறைச்சிருப்பாங்க, அங்கே இருக்க ஒரு உழவு வந்து நம்மக்கிட்ட வரும். ஸோ அப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் அந்த இடத்த போய் தேடுவாங்க, அதில் ஒரு ரேண்டமாக ஒரு சாம்பிள் எடுத்து அவங்க செக் பண்ணுவாங்க இருக்கா இல்லையான்ட்டு. அப்படி பிடிப்பட்டது அந்த டால்கம் போர்ட்டலில் வந்தது. ஓகே சார். அதை வந்து ஹார்டன்ட் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. இந்த இடத்துல இந்த நாளைக்கு இது வரப்போகுதுன்னு தெரியறது ஹார்டன்ட் ஆப்ரேஷன். ஓகே. இன்னொன்று வந்து சாஃப்டன்ட் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த போர்ட்டுக்கு இந்த மாதம் வரப்போகுது, இல்லை ஒரு குறிப்பிட்ட காலடிவடி இந்த 5ஆம் தேதி ஆரம்பித்து 10ஆம் தேதிக்குள்ளே வரலாம் அப்படின்ற ஒரு இது கிடைக்கும். ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லுவாங்க, அப்ராக்சிமேட்டாக குத்து மதிப்பாக ஒரு இது இருக்கும், அப்படி பண்ணுவாங்க. மூணாவது வந்து ரேண்டம் செக்கிங். ஓகே. நாலாவது வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு பயத்தை உண்டு பண்ணுறதுக்காக திடீர்னு பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸில் எல்லாமே டிலே ஆகும். ஓகே. எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க, எல்லாமே செக் பண்ணுவாங்க. நீ இந்த எப்பப்பெல்லாம் வந்து தங்கத்துக்கு தங்கத்தோட அந்த டியூட்டி இம்போர்ட் இப்போ இது பண்ணுறாங்களோ, தங்க கடத்தல் வந்து இப்போ நான் அடுத்த நாள்லேருந்து இன்க்ரீஸ் ஆகும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் எல்லாமே இது பண்ணுவாங்க, அதுக்கு தொடர்ந்து தங்க மாட்டிக்கிச்சு. ஆமாம், தொடர்ச்சியாக நம்ம நியூஸில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட இதுதான் இது. இதில் இன்னைக்கு எந்தெந்த மாதிரியெல்லாம் கடத்துறாங்கன்றதை நம்ம இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது. ஃபர்னிச்சருக்குள்ளே என்னோட பேசியிருந்த சில நண்பர்கள் கஸ்டம்ஸ் இருந்தவங்க, ஃபர்னிச்சருக்குள்ளே எல்லாம் பேக் பண்ணி நல்ல பிராண்டட் ஃபர்னிச்சர் அதில் உள்ளே பேக் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. ஓகே. ஒரு 100 இந்த மாதிரி ஒரு 100 சோஃபா இருக்குது, 100 வந்து 2 இருக்கும். ம் 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 அந்த 2 வரப்போகுதுன்றது இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கே தெரியாது. ஓ, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இவங்க. ஸோ பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது, பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அது ஷோரை ஹிட் ஆகி இந்த கிளியர் ஆகி வெளியில் வரும்போது இவங்களுக்குள்ள இந்த ட்ரக் காட்டல் இருக்குது பார்த்தீங்களா, இவங்களுக்குள்ளே வந்து நிறையா கேங் வார் அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஓ, இவங்களுக்குள்ளே ஏமாத்திக்கிறது நிறையா இருக்குது. ஒருத்தர் ஒருத்தர் போட்டு கொடுத்துருவாங்க. ம், ஸோ இவங்க நிச்சயமாக மாட்டிக்குவாங்க. அந்த ஒரு இதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, குறிப்பாக பாம்பே போன்ற நகரங்களில் இந்த போதைப்பொருளோட கன்செப்ஷன் ஜாஸ்தி. தமிழ்நாட்டில் ஒரு கடந்த ஒரு 5 வருடங்கள் நம்ம சொல்லலாம், இந்த கஞ்சா பிடிபடுறது ரொம்ப சரசனமாக நடக்குது இன்றைக்கி. பட் இந்த கஞ்சான்றதெல்லாம் விட இது ஹெராயின் அப்படின்றது ஒரு ஒரு இது ஒன் வே, இது நர்வஸ் சிஸ்டமே மாற்றிடும். இதுலேருந்து நீங்கள் மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். இது வந்து ரொம்ப ஒரு காஸ்ட்லியான விஷயமும் கூட, கொக்கைன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காஸ்ட்லியான விஷயங்கள். இது தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட ஒரு ரொம்ப ஒரு மைனாரிட்டியில் ஒரு சின்ன சதவீதத்தினர் வந்து நிச்சயமாக யூஸ் பண்ணிட்டு எலைட் குரூப் கிட்ட பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை எல்லாமே வந்து சைலண்டாக பண்ணுவாங்க, அதை வெளியில எல்லாம் காமிச்சிக்க மாட்டாங்க. வெளியில் யாரும் அது உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆட்கள் போகணும்னு நினச்சா கூட உள்ளே போக முடியாது, அப்படிப்பட்ட இதெல்லாம் இருக்குது.
இந்த கன்செப்ஷன் அப்படின்றத விட தமிழகத்தை பேஸ் பண்ணி தமிழகத்துலேருந்து எக்ஸ்போர்ட் மிக்ஸ் ஆகி வெளில போகும்போது நாளைக்கு வேறு நாடுகளில் வந்து பிடிபடும்போது தமிழ்நாட்டு போர்ட்டு வந்து ரெட் ஜோனில் வந்துடும். ஓகே சார். ஸோ இங்கேருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு அது ஒரு பாயிண்ட் இருக்குது. இதில் கைமாற்றும் போது கிடைக்கிற பணம் இது நம்ம நாட்டுக்கு அகேன்ஸ்டாக தமிழ்நாட்டுக்கு அகேன்ஸ்டாக யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா, அதுவும் ஒரு விஷயம் நம்ம கவனிச்சு பார்க்கணும். சார், இந்த குறிப்பாக இந்த போதைப்பொருளை பொறுத்த வரைக்கும் பல தீவிரவாத குழுக்கள் தான் இதில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற தகவல பல இன்டர்வியூவில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய தீவிரவாத குழுக்கள்லாம் இல்லை, சொல்லப்போனால் வந்து அல்லுமா, அதுக்கப்புறமா வந்து இந்திய முஜாஹிதீன் போன்ற இயக்கங்களுக்கும் இந்த போதைப்பொருள் கடத்தலுக்கும் அதில் வர பணத்துக்கும் தொடர்பு இருக்கா சார்? நிச்சயமாக இருக்குது. அதாவது இவங்க எல்லாமே டார்மன் ஸ்டேஜ்னுவாங்க, அது வந்து ஒரு கிருமி மாதிரி, அது அழியாது. இன்றைக்கி அது அது இன்றைக்கி வந்து ஐஎஸ்ஐஎஸ் அப்படின்றது நம்ம திடீர்னு போன ஒரு ஒரு மாதம் முன்னாடி பேசணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எஸ் கே அப்படின்னு இந்த பேர் இது வரைக்கும் நம்ம யாருமே கேள்விப்படுறதில்லை, கோரஸ்தான் சொல்லுவோம், நல்ல எல்எம்னு மாறும். இப்போது ஏன் போதைப்பொருள் அப்படின்றது, இவங்களுக்கு பணம் வேணால் ஏன் இவங்களுக்கு போதைப்பொருள் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா 600 கிலோ போதைப்பொருள் 2000 கோடி, நீங்கள் 2000 கோடி பணமாக நீங்கள் எடுத்துகிட்டு வரதுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 5 கண்டெய்னர் வேணும். ஆமாம், உங்களால் பண்ணவே முடியாது, முடியவே முடியாது, முடியவே முடியாது. ஸோ இது வந்து 600 கிலோன்றது ஒரு மூட்டையில் எடுத்துக்கிட்டு வரலாம் நீங்கள். ஆமாம், ஒரு 2 சாக்குப்பையில் போட்டு நீங்கள் தூக்கிட்டு வரலாம், இல்லை ஒரு 4 சாக்குப்பையில் போட்டு நீங்கள் தூக்கிட்டு வரலாம், இது அவங்களுக்கு ஈஸி. ரெண்டாவது, இவங்க அந்த நெட்ஒர்க் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான நெட்ஒர்க் இவங்களுக்கு, உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி ஒரு ஸ்ட்ராங்கான நெட்ஒர்க் இருக்குது. ஸோ இவங்க இன்றைக்கி ஆக்டிவாக இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சரி, தமிழ்நாட்டில் இல்லை, நீங்கள் அப்படியே இன்னைக்கு தேதிக்கு தீவிரவாதம் அதிகமாக இருக்குன்னா காஷ்மீரில் இருக்குது. ஆமாம், அதை விட்டால் மாவோயிஸ் தீவிரவாதம் சொல்லக்கூடாது, மாவோயிசம் சொல்லக்கூடிய இது வந்து சத்தீஸ்கர் இந்த மாதிரி மாவட்டங்கள் ஒரிசா வரைக்கும் இருக்குது. ஆந்திராவிலேருந்து நீங்கள் எப்படி கீழே எடுத்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 0ன்ற மாதிரி தான் ஒரு நிலைமையில் இருக்குது. கேரளாவில் கூட ஒடிச்சு, கேரளாவில் வந்து இருக்குது, ஆனால் வந்து இது ஒரு வெடிகுண்டு அந்த மாதிரி தாக்குதல் நடத்தி அப்பாவி மக்கள் அந்த மாதிரி ஒரு டெரர் அந்த உண்டான இதை ஒன்றும் ஆக்டிவில் ஒன்றும் பண்ணல. ஆனால் இந்த நெட்ஒர்க் அப்படியே தான் இருக்கும், இதுக்குள்ளே ஸ்லீப்பர் செல்ஸ் அப்படியே தான் இருப்பாங்க. இப்போது நீங்கள் பண உதவி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. இப்போது இந்தியன் முஜாஹிதீன் எஸ்என் பட்கல் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பீகாரை சேர்ந்த ஒரு தீவிரவாதி, இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தீங்கன்னா கேரளா வரைக்கும் இருந்துச்சு, தமிழ்நாட்டிலையுமே இருந்துச்சு எஸ்என் பட்கலுக்கு வந்து. இப்போ ஒரு 3 மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 பேர் சிம்பாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி பெங்களூரில் பிடிச்சாங்க, 2 இளைஞர்கள், ஒருத்தர் வந்து கேரளாவை சேர்ந்தவர், இன்னொருத்தர் வந்து திருப்பூர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஓகே சார். இவங்க வந்து சிம்பாக்ஸ் டெக்னாலஜின்னு சொல்லி ஒரு பேரலல் எக்ஸ்சேஞ்ச், அதாவது உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து வர காலை இங்கே லோக்கல் சிம்ல ரூட் பண்ணி நீங்கள் எடுக்க ஃபோன் எடுத்து பேசும்போது ஏதோ லோக்கல் நம்பர் மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. ஓகே. ஆனால் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க ஒரு அந்த ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பில் வந்து பாகிஸ்தான் சேட்டலைட் ஃபோன் டெக்னிக்கா, சேட்டலைட் ஃபோன் டெக்னிக்கை இவங்க சிம்பிளாக பண்ணிட்டாங்க. ஒரு ஒரு இவங்ககிட்ட மொத்தம் வந்து 850-1000 சிம் கார்டும் இருக்கும், பல பேரில் வாங்கியிருக்காங்க, அந்த சிஸ்டம் இன்னும் வீக்காக தான் இருக்கு. ஸோ அந்த பல சிம் கார்டை வாங்கி அந்த சிம் பாக்ஸ்ன்றது ஒரு இதில் போட்டுட்டு நம்ம இந்த பழைய காலத்து எக்ஸ்சேஞ்சில் மாற்றி மாற்றி ப்ளக் பண்ணுவாங்க. அது மாதிரி இவங்க வந்து ஒரு ஒரு காலையும் ரூட் பண்ணி இவங்க வந்து கொல்கட்டாவில் இருக்கிற ஒரு இராணுவ நிலைமைக்கு நிலைக்கு ஃபோன் பண்ண ஃபோன் பண்ணிவிட்டு இந்த இதெல்லாம் எங்கே மூவ் பண்ணி போ, இராணுவ அதிகாரி மாதிரி பேசுகிற தோழனில் பேசிட்டு இதெல்லாம் எங்கே மூவ் ஆகுது, என்னோடய ஹஸ்பண்ட் இருக்கார் கொரோனாவில் இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், என்னால் பேச முடியல அப்படின்னு சொல்லி வெளிநாட்டிலேருந்து யாரோ பண்ணுறாங்க ரூட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை வந்து மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ்னு சொல்லக்கூடிய இராணுவ புலனாய்வு அமைப்பு பெங்களூரோட ஸ்டேட் போலீஸோட ஸ்பெஷல் செல் இவங்க போய் ரைட் பண்ணி பிடிச்சாங்க. பிடிக்கும்போது இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா எங்கேயோ சுற்றி முற்றி ஒரு தீவிரவாத அமைப்புக்கு தான் வருது. ஆனால் இந்த 2 பசங்களுமே அவங்க அது உண்மையாக அந்த தீவிரவாதத்துக்கா அப்படின்றது தெரியாது, இப்போ புலனாய்வு போயிட்டு இருக்கு, இதாக இருக்கு தெரியாது. ஆனால் அவங்க யார்ட்டே காசு வாங்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, யாருக்கு வேலை செய்யறேன்னு எனக்கு தெரியல. ஸோ இன்னொருத்தர் ஒரு ஹேண்ட்லர்ட்டு பேசிட்டு போங்க, எல்லாருமே ஹேண்ட்லர். ஹேண்ட்லர் வந்து என்ன மாதிரி சித்தாந்தம் உங்களுக்கு சொல்றது எனக்கு தெரியாது, அந்த அமைப்போட பேர் உண்மையாக இருக்காது, அந்த இது உண்மையாக இருக்காது, எல்லாமே நிழல், எல்லாமே இருட்டு உலகம் அது. ஆமாம், அந்த ஹேண்ட்லர்கிட்ட பேசும்போது இவங்க முன்னுக்கு பின் நம்ம என்ன பேசியிருக்காங்க, இல்லை நாங்கள் வந்து இதுன்னு சொல்லி தான் பேசணும், எங்களால் கேட்க முடியாது, நாங்கள் வெறும் கால் மட்டும்தான் ரவுட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த அது சட்டம் எந்த அளவுக்கு வந்து கடுமையாக இருக்குன்றது நம்ம மக்களும் பார்க்கணும். அந்த 2 பேருக்கு வீடு கொடுத்தாரு பார்த்தீங்களா, ஒரு வீட்டு முதலாளி ஒருத்தர், அவர் தான் அக்யூஸ் நம்பர் 1. ஏ ஒன்று ஓ, செஞ்சவங்களை விட அந்த குற்றத்துக்கு துணை போனவங்களுக்கும் அவங்களை இது பண்ணிருக்காங்க, சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு டாக்குமெண்டேஷனும் இல்லாமல் யார் என்னென்னு வெரிஃபை பண்ணாமல் அவங்க வீடு கொடுத்துருக்காங்க. பொதுமக்கள் பார்வைக்கு ஒரு இன்னசென்டாக தான் தெரியுறாரு அவர். ஆனால் நீங்கள் காவல்துறையில் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய விஷயம் அது. இராணுவத்தோட சீக்கிரட்டை நீங்கள் எடுக்கிறது நீங்கள் பேசும்போது ஒரு மிகப்பெரிய விஷயம், அவங்க தயவுதாசனமே பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு இப்போ ஒரு அப்சர்ஜ், ஒரு உலகத்தோட மிகப்பெரிய தீவிரவாத அமைப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி உனக்கு கிடச்சிருக்கு. இப்போ உலகத்தில் இருக்க எல்லா தீவிரவாத அமைப்புக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடச்ச மாதிரி, இப்போ அங்கேருந்து இப்போ இந்த மாதிரி உதவிகள் வரும்போது இவங்கெல்லாம் சைலண்ட்டாக ஆக்டிவ் ஆகி இது உடனே நடக்கிற விஷயம் கிடையாது. இவங்க அந்த நெட்ஒர்க்கை பில் பண்ணி எல்லாம் கொண்டு வரதுக்கு ஒரு 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் ஆயிரும். அதுக்கு மிக முக்கியமாக தேவை வந்து பணம்.
இந்த பணம் அவங்களுக்கு கையில் கிடச்சிருச்சுன்னா அவங்களால வந்து வேகமாக அந்த வந்து கட்டமைப்பை கொண்டு வர முடியும். இப்போ இன்னைக்கு பணம் இல்லாமல் வந்து உள்ளூர் ஃபண்டிங்லாம் வந்து நீங்கள் பண்ண முடியாது, என்ன தெரிஞ்சிடும், ஏதாவது கேட்டால் கூட ஒரு பணம் கூட தெரிஞ்சிடும். ஏன்னா உள்ளே இருக்கிற காவல்துறையோட அமைப்பு வந்து அந்த மாதிரி என்ன மூவ் ஆனாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த மாதிரி பணம் வரும்போது அவங்க யாராக வேணால் விலைக்கு வாங்கலாம். இப்போ அதே சிம் கார்டு மாதிரி 100 சிம் கார்டை வாங்கலாம் காசு கொடுத்துட்டு, ஒரு சிம் கார்டுக்கு 5000 கொடுத்துட்டு அவங்க 100 சிம் கார்டுக்கு வாங்கலாம். இதுதான் வந்து இன்னைக்கு தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட். ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை சொன்னதுக்கு மிகவும் ரொம்ப நன்றி. நன்றி தான். நன்றி. ஓகே.